ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஐஒய், அதாவது டூ இட் யோர் செல்ஃப், வீட்டிலே எப்படி நம்ம ரோஸ் வாட்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரோஸ் மற்றும் தண்ணி, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் வந்து ரோஸ் ஸ்க்ரப் அண்ட் ரோஸ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுலில் ரோஸஸோட இதழ்களெல்லாம் பிச்சு அதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 1 or 2 ரோஸஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு மேலே நான் சுடுதண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விடாதீங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதோட நல்ல குணங்கள் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறனால உண்மையாகவே அதோட உள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாமே ஒன்றொன்னா வரும். ஸோ ரோஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தண்ணியோட கலரும் மாறும். இதில் நான் ஒரு உடன் ஸ்பூன் வச்சு நான் கலந்து விட்டுக்கிறேன். மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேபி அதில் இருக்கிற சிலதெல்லாம் கொஞ்சம் மாறலாம். ஸோ அதனால் நான் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து ஒரு 10 minutes அப்படியே பக்கத்தில் நம்ம வச்சிடுறோம். அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே இதில் போயிட்டு அந்த கலர் எல்லாமே மாறும். ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் இஞ்சி ஒரு மாதிரி ஃப்ளவர் எல்லாமே வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து நாம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை சாதாரண பாட்டில்லையோ நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நார்மல் பாட்டில்லையே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேட்லேயோ காட்டன்லேயோ டிப் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனராக இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்கப் வந்து திட்டா இல்லாமல் இருக்கிறதுக்கு மேக்கப் பண்ணதுக்கப்புறமும் அதை வந்து நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்டு ஜென்ரலாக ரோஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ரோஸ் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற நிறையா விஷயங்கள் ரோஸில் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ஏஜ் ஆகாமல் தடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் வந்து பளபளப்பாக ரொம்ப யூத்ஃபுல்லாக யங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நம்ம வீட்டிலே பண்ணுறனால எந்த கெமிக்கல்ஸும் இதில் இல்லை. ஸோ நம்மளே அதை வச்சுக்கலாம். அண்ட் தென் மறுபடியும் இதில் வீட்டில் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் இதை 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வெயில் வராத இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். மேக்ஸிமம் 1 month மேலே இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.